ഓം തത്പൊരു ഷാജവിത്മകെ ബക്കരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യഷ ഷോമായ മംഗളായ പുതയഷഷ കുരുക്കര സനിയവ ഗേദവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ വണക്കം നികഴ്ചയിൽ പയനിക്കും ഒവ്വരുക്കും കുലതെ വാസിയും നവഗ്രഹ അനുകരഹമും മുഴമയായ കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം நம்ம நிகழ்ச்சியில் பயிற்சிக்கான பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய பயிற்சியாகி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுப்பார் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே கலையான தோற்றமும் இளமையான விஷயத்தில் பெருமையான விஷயங்களை கையாளக்கூடிய பக்குவமும் அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமாக சாஸ்திரத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த மாதிரி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல்ல நல்ல பெருமைகளை சந்திக்க முடியும் ஒரு சில வீடுகளில் பிள்ளைகள் மூலமாக தொல்லைகள் இருந்துன்னு வைங்களேன் அந்த தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய பக்குவத்தையும் அதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் சனி பகவான் கொடுப்பார் இதே சனி பகவான் பஞ்சமஸ்தானம் அதாவது பூர்வ புண்ணிய புத்தரம் அதனால இந்த புண்ணிய சம்பந்தப்பட்ட அதாவது தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் இப்போ பண்ணுறோம் இப்போ தர்மம் பண்ணுறோம் அல்லது தர்மங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கான கண்ணியமான புண்ணியங்களை கச்சிதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய பயிற்சி அமைது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கிறதுனால அதாவது மகர ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் பெயர் பயப்பட வேண்டாம் ஒரு சில வீடுகளில் பிள்ளைகள் மூலமாக வந்து கடந்த காலங்களில் தேவையில்லாமல் தீய பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பாரு ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய அதாவது கணிசமான முன்னேற்றம் அப்படிங்கிறத விட கடல் கடந்த பயணங்களோடு அளவு கடந்த முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய தகுதிக்கு மீறிய பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஆழமாக கவனிக்கணும் அப்படின்னா சனி பகவான் மகர ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய மகர ராசியில் வந்து ஆகிறார் அப்படிங்கிறது அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானும் இந்த சனி பகவானோடு இணைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது அதாவது அதே மகர ராசியில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறது மேலும் மேலும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நீங்க விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் மேன்மையான சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பயிற்சி அமையுது கலை சார்ந்த துறையில் வந்து உள்ளவர்களுக்கு கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் புதிய புதிய திருப்பங்களும் திடீர் பிரபல்யங்களும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் அமையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கும் சகாயமான சந்தோஷமான வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் சந்திர பகவானும் சனி பகவான் பகவானோடு சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமலேயே தன்னுடைய குடும்பத்தை அல்லது தன்னுடைய உத்தியோகத்தை அல்லது தன்னுடைய தொழிலை அல்லது தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி காட்டக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும் பொதுவாகவே கூட்டு தொழிலில் உள்ளவங்க அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான பண வசதி இல்லாதனால ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அமைப்பில் தொழில் ரீதியான வகையில் கூட்டு அப்படிங்கிற வந்து இன்னொருத்தரை வந்து பார்ட்னர் சேர்த்துக்கிறோம் அப்படி பார்ட்னர் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் பரவாயில்ல ஒரு சில ஒரு சில அந்த பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தொழில்களில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத மனச்சங்கடங்கள் மறைமுகமான சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி சந்தேகம் சங்கடம் உள்ள கூட்டு தொழிலில் உள்ளவங்க தனியாக சுமூகமாக பிரியக்கூடிய அதாவது எந்த அளவுக்கு ஒற்றுமையோடு இருந்தீங்களோ அதே அளவு சுமூகமாக சமாதானத்தோடு பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படி பிரிந்து வந்ததுக்கப்புறம் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அளவுக்கு வல்லமையும் அதற்கான வருமானங்களும் அதற்கான சாதகமான சந்தர்ப்பங்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி நீங்கள் தனியாகவே நின்று பெருமையாக வாழக்கூடிய அல்லது பெருமைகளை சந்திக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களை இந்த சனி பயிற்சி கொடுக்கறாரு சனி பகவான் வந்து அதாவது ஆட்சி பலத்தோடு தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட மகர ராசியில் இருக்கிறது மேலும் கூடுதல் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படிங்கிற அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை நாள் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருஷ காலங்களுக்கு சனி பயிற்சி பெரிய பெரிய வாய்ப்புகளையும் பெருமையான சூழ்நிலைகளையும் அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அமர்ந்திருக்கிறாரு அதே சமயம் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது திருமணம் நடந்ததுன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அடுத்து கிடைக்க வேண்டிய புத்தரை பேர் வெகு சீக்கிரமாகவே அமையும் இப்போ நம்ம திருமணம் ஆகாத வரைக்கும் என்ன நினைப்போம் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ திருமணம் நடக்குங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை வந்து அதாவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எப்போ வந்து புத்தரை பேர் கிடைக்குங்கிற ஆர்வம் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆர்வங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் தான் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியம் நல் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான புத்திர பாக்கியமாக அமையும் அப்படி அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆயில் தீர்க்கமான குழந்தைகள் ஜனனமாவதற்கு இந்த ஆயில் காரகனாகிய சனி பகவான் உறுதியாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இந்த விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்திற்காகவோ உத்தியோகத்திற்காகவோ வெளிநாடு போகிற அப்படிங்கிறத விட விளையாடுவதற்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் கொடுக்க அஞ்சாம் இடத்தில் இருக்கிற னால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் அடியோடு விலகும் அதே சமயத்தில் வெற்றி வாய்ப்புகளும் வெகுமானங்களும் இந்த சிலை நிச்சயமாகவே அமையும் யாரெல்லாம் கேவலமாக உங்களை பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி பெருமையாக வளம் வரக்கூடிய பாக்கியங்களும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே சமயம் ரொம்ப நாளாகவே ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதற்கான முயற்சியும் இருக்கும் ஆசை முயற்சி இதுவெல்லாம் இருந்தால் கூட அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்ட பாக்கியவான்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாக வருமானத்தை கொடுப்பாரு வாடக வீட்டிலேயே இருந்தால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் வருமானங்களையும் அதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் நிச்சயமாகவே கொடுப்பார் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அசையா சொத்து வாங்க வேண்டிய அல்லது அசையாக சொத்து கிடைக்க வேண்டிய சூழல் இருந்துன்னு வைங்களே கண்டிப்பாக அந்த சொத்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் அடமானம் போகாமல் காப்பாற்ற முடியும் அப்படி அடமானம் வைக்கக்கூடிய சொத்துக்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே இருக்கிற அசையா சொத்து அடமானத்துக்கு போகாது இதில் ஐந்தாம் இடத்து சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்தடுத்து சொத்துக்களை வாங்கக்கூடிய இருக்கிற சொத்து அடமானத்துக்கு போகாது அப்படிங்கிற சந்தோஷத்தை விட அடுத்தடுத்து இன்னும் மேற் மே அதாவது சொத்துக்களை வந்து நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய பெயரில் சொத்து மனைவி பெயரில் ஒரு அசையா சொத்து மகன் மகள் பெயரில் அசையா சொத்து அப்படின்னு குடும்பத்தில் எல்லோருடைய பெயரிலும் அசையா சொத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தை இந்த ஐந்தாம் இடத்து சனி பகவான் கொடுப்பார் என்ன அஞ்சல சனி பகவான் இருந்தாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு வந்து ஓய்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்காது அதிகபட்ச வேலை பல இருக்கும் எந்த மாதிரி வேலைபழு இருக்கும் படிக்கிற கல்வியில் வந்து அதிகமான முயற்சி எடுக்கக்கூடியது கல்வியில் வந்து முதல் தர அதாவது முதல் நிலையை தொடரணும் ஆர்வத்தை அதிகப்படுத்துறது அல்லது தொழில் ரீதியாக தன்னுடைய தொழிலை சிறப்பாக கொண்டு போகணும் அல்லது முதல் நிலைக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தொழில் ரீதியான வகையில் வரக்கூடிய போட்டி பொறாமைகளை தவிர்த்துக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகள் பொழுது தன்னுடைய உடலுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கம்மியாக இருந்துகிட்டு 工作。 அதனால் நீங்கள் தான் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் தொழில் ரீதியான வகையில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் வியாபார ரீதியில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் வெளிநாட்டு பயணங்கள் இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய உடல் ரீதியான வகையில் ஓரளவு கவனம் எடுத்துக்கிறது நல்லது பொதுவாகவே அஞ்சாம் இடத்துல சனி வரும்பொழுது பொறுப்புகள் அதிகரிக்கும் சிறப்புக்கள் அதிகரிக்கும்ங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஐந்தாம் இடம் எந்த இடமாக இருந்தால் கூட அந்த ஐந்தாம் இடம் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய இந்த திரிகோணத்தில் வந்து பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதாவது பஞ்சமஸ்தானத்தில் பாவ கிரகமே இருந்தால் கூட பண வரவை கொடுக்கணும் நல் விஷயங்களை உங்களுக்கு நாளும் பொழுதும் கொடுக்கணும் எல்லாருடைய மத்தியிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களையும் பிரபல்யங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாக்கியமான விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அது பஞ்சமஸ்தானமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் முகவரியே தெரியாத இடத்துக்கு போனாலும் உங்களுடைய முகம் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி அமைது அதனால தான் சங்ககால பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்து சனி பகவானை பற்றி பஞ்சமத்தில் சனி வந்தால் பல விதத்தில் மாற்றம் வரும் தாக்குதல்கள் அகன்றுவிடும் தன வரவு கூடி வரும் அப்படிங்கிற விஷயத்தை பாடல் சொல்லி வச்சிருக்கு அதனால் நம்ம எதிர்பார்க்குற விதத்தில் மட்டும் மற்றும் ஏற்றம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட எதிர்பாராத காரியங்களில் கூட எதிர்காலத்திற்கு தேவையான ஏற்றங்களை ஏமாற்றம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமைது உங்களை வந்து எதிரிகள் இருந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா மறைமுகமான எதிரிகளோ அல்லது சொந்த பந்தங்களில் மறைமுகமான ஜாட பேசுகிறது அல்லது திஷ்டியை பார்க்குறது அல்லது வந்து பொறாமையாக நினைக்கிறது இந்த மாதிரியான போட்டி பொறாமைகளை எல்லாம் அடியோடு விளக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் கொடுப்பார் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எங்கே போட்டி அல்லது எதிர்ப்பு வருதோ அவங்க மூலமாகவே சிறப்புகளையும் பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனிப்பயிற்சி அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே கணக்கில் எடுத்துக்கலாம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இதே சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் எவ்வளவு லாபம் வந்தாலும் அந்த லாபத்தை வந்து சில நேரங்களில் திடீர் செலவு பண்ணக்கூடிய அல்லது விரயம் பண்ணக்கூடிய சூழல் உங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து மன கட்டுப்பாடோடு தட்டுப்பாடு வாராமல் இருக்கிற இருக்கிறதுக்கு மன கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் சனி பயிற்சி பஞ்சமஸ்தானத்தில் வர்றதுனால அதற்குண்டான சனி பயிற்சி பலன்களை ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் எந்த ஸ்தானத்தில் எந்த ஆட்சி பலத்தோடு எந்த உச்ச பலத்தோடு எந்த ஸ்தான அதிகாரத்தோடு எந்த ஆதிபத்தியத்தோடு அல்லது ஜாதக ரீதியாக அம்சத்தில் நவாம்சத்தில் திரேகானத்தில் பாவகத்தில் சஷ்டியாம்சத்தில் திரிசாம்சத்தில் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்ருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக அதிகபட்ச மகிழ்ச்சியையும் அதற்கு மேலான வளர்ச்சியையும் சந்திக்கணும் அப்படின்னா புதன்கிழமை நாட்களில் இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை பொழுதுல ஐந்து விளக்கேற்றி பெருமாளை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது திரும்ப சொல்கிறேன் புதன்கிழமை நாட்களில் ஐந்து விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு வச்சுக்கணும் விளக்கேற்றக்கூடிய நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய படிப்புக்கு மேலாக பண்பாட்டின் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கிறது அதிகமாக கவனம் செலுத்துறதையும் ஒரு சிறு பரிகாரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியில் நல் விஷயங்களை மட்டுமே நாளும் பொழுதும் சந்திக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்க சந்திக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன் எது இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்